फुट रिपेयर, फुट रिपेयर, फुट रिपेयर, फुट रिपेयर, वायेंगे। साबिये तोड़ चुके हैं, इंदा फुट तोड़ पिया? ये पैर पटा फुटे तार पर सामी। ये पे इंदा फुट तेरा, वो हम थोड़ी ले पाते थे, वो ना कनेरे ये बैल तेरा। पेरी ये पेरी तेरा पूरा हो गला, ना वो नया कूप रहा। सीकर तेरा। संतोष शंकर। आज बार उकले बैले मुड़े। சரிங்க இல்ல உள்ள போய் உங்களுக்கு நான் பணம் எடுத்து வரேன் எவ்வளவு சாதாரணமா ஒரு பூட்டுக்கு 1 ரூபாய் வாங்குற சாமி உங்க இஷ்டப்படி கொடுங்க யோ 1 ரூபாய் என்ன பிச்ச காசு 5 ரூபாய் குடுக்குற வாங்கி ஒன்ன மாதிரி தொழிலாளிங்க கை நல்லா இருந்தா தான் என்ன மாதிரி உள்ளவங்க எல்லாம் நல்லா இருக்க முடியும் நான் உள்ள போறேன் யாராவது வந்தா குரல் மட்டும் கொடு மறந்துடாத சரிங்க சாமி என்ன வீடு திறந்து கிடக்கு நான் தான் சாமி திறந்தேன் ஏன்டா திறந்த வீட்டுக்கார் திறக்க சொன்னாரு திறந்தேன் நான் தானா இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் அப்ப உள்ள போந்து உங்க தம்பிங்களா தம்பியா இந்த வீட்டுக்கு ஒரே புள்ள நானு என்ன ஆறுமுகம் என்ன கேஸ் பய சைக்கிள்ல வேகமா போய் பொம்பளை கழுத்துல இருக்க சங்கிலி ஏத்திட்டு ஓடிடுவான் இன்னைக்கு மாட்டிக்கிட்டான் सारा जेल्कि அதான் ஸ்டேஷனுக்கு போறமே அங்க போறோம் போக முடியாது சார் போறற போட்ல தன்னால போய்டும் அங்கேயும் ஒருக்க போய்டறேன் இங்கேயும் ஒருக்க போய்டறேன் சரி போறோம் போட்டு ஓடியா யோ தனியா விட்டா ஓடிடுவாம் ரெண்டு பேரும் சேர்த்து மாட்டணும் ஆமாமா அப்படி போங்கடா அங்க பொம்பளைங்க இருக்காங்க சார் அட கொஞ்சம் தள்ளி போங்களாடா எழுமலை போனவள காணோம் எச்சது போ போனங்க இருந்துட்டு தான் வரட்டுமே டேய் இதான் சமயம் இந்த போலீஸ்ங்க ஆயுள் வரைக்கும் ஓடி வந்தால நம்மள புடிக்க முடியாது ஏற மாட்டா எழுமலை போறங்க ஏ ஜம்பிங் ஓடாதடா वेटी जनंगा मतवे पगल पिछे उड़ानुक
இதோ கொண்டு வர சாமி. அம்மா, நாய் நம்ம நாய்ங்களா இல்ல போலீஸ் நாய்ங்களா? நாய் போலீஸ் நாய் இல்லப்பா, எங்க வீட்டுக்காரர் தான் போலீஸ். ராமனன்னு ப்ரோவரா, ராமனன்னு ப்ரோவரா. சிவா சிவா, ராமனன்னு ப்ரோவரா, ராமனன்னு ப்ரோவரா. பத்து பன்னெண்டு வருஷமா பாடுற, இன்னும் கத்துக்கல. எனக்கு பாடணும். நீ வயலின் வாசிச்சா போதும்டா. எனக்கு பாடணும். நீ வயலின் வாசிச்சா மட்டும் போதும், விடு. எனக்கு பாடணும். என்னடா சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கிற? ஒண்ணு செய்யடா. என்ன செய்யணும்? கூழாங்கல்ல சூடாக்கி சாப்பிடு, குரல் நல்லா வரும். என்னடா செய்துகிட்டு இருக்கிற அழகு சுந்தரம்? கூழங்கள்ல சூடாக்கி முழுங்கிட்டா நல்லா பாட்டு பாட வரும்னு நீங்க தானே சொன்னீங்க? சொன்னேன். அதுக்காக கூழாங்கல்ல மசாலா போட்டு வறுக்கிறதா? நல்லா பாட்டு வரும்னு நீங்க தானே சொன்னீங்க? மடையா மடையா, கல்ல சூடாக்கி சாப்பிட்டா தொண்டை ரணம் ஆயிடாது. எனக்கு பாட வரும்னா நெருப்பே சாப்பிடுவேன். ஏண்டா இப்படி புரியாதனமா நடந்துக்கிற? சாரியதுங்கிறது இயற்கையா அமையணும், அதை புடிச்சு இழுத்துக்கிட்டெல்லாம் வர முடியாது. இந்த கல்லாம் தூக்கி ஏறி கோவிந்தோ, எந்த வீடு எப்படி இருக்குன்னு இப்பவே பார்த்து வச்சுக்க கோவிந்தோ. கோவிந்தோ, அடுத்த முறை வந்தா அகப்பட்டதெல்லாம் சுத்திக்கலாம் கோவிந்தோ. கோவிந்தோ, அம்மா வர்றாங்க கோவிந்தோ. வரட்டும் கோவிந்தோ. அம்மா காசு போடுறாங்க கோவிந்தோ. வாங்க கோவிந்தோ. கோவிந்தோ கோவிந்தா கோவிந்தா, அம்மா கழுத்துல ஏதாவது கண் கவனிச்சியா? அத்தனையும் டூப்ளிகேட் கோவிந்தோ. அந்த பீடை விட்டு கோவிந்தோ. கோவிந்தோ கோவிந்தோ கோவிந்தோ. ஆறுமுகம், எனக்கு ஏழு முறைன்னு ஏன் பேர் வச்சாங்க தெரியுமா? எனக்கு எங்க வீட்டுல பல பிள்ளைங்க பிறந்து செத்து போச்சு, கடைசியா நான் பிறந்தேன். எனக்கு அந்த ஏழு முறை என் பேரை வச்சதுனாலதான் நான் பிறந்தேன். அப்படியா? ஆமா. ஆபத்து வருது கோவிந்தோ. ஐயோ கோவிந்தோ. கொஞ்சம் எரியா, காணிக்க போட்டு வந்துடுறேன். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தோ, நான் ஏட்டாகணும். நீ எட்டாவ போ. போயா, சீக்கிரம் போயா. இப்படி ஒரு புள்ளைய ஏழு மலையா புழைக்க வச்சு என் மேல ஏவி விட்டுருக்கான். எங்க போனாலும் இந்த கிழட்டு போலீஸ் ரெண்டு விரட்டிட்டே வருது. யாரையுமே நம்ப முடியல கோவிந்தோ. ஆமா கோவிந்தோ. நீ கொண்டா கோவிந்தா, நீ எனக்கே டேக்கா கொடுத்துருவேன். அந்த பக்கமா போய் பிடிச்சி மாறி தடுமாறி வந்தவர்களுக்கு அருள்வாக்கை அள்ளி வழங்கடி தாயே. காளி லீலி சூலி மாலி கார்க்கரக்கரபாக்கா. ஐயோ சாமி வந்துருச்சு, சாமி வந்துருச்சு. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ கேளுங்க சாமி. உள்ளூர் போட என் புருஷன் கடன் பட்டிருக்கார் சாமி. அவனை வெளியூர் போக சொல்லு. நெக்ஸ்ட் சாமி, என் கூட ஒழுங்கா வாழ்ந்துட்டு இருந்த என் புருஷன் இப்ப வேற சாயல்ல போறாரு சாமி. அவன் அதே சாயல்ல போக சொல்லு, அப்பதான் உன் சாயல் நல்லா இருக்கும். சாணியம் விட்டுதுன்னு போவையா? நெக்ஸ்ட் சாமி, எங்க வீட்டுல திருடு போயிடுச்சு சாமி. அத என்ன கண்டுபிடிச்சு சொல்றியா? என் விதிய பாத்தியா? போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ரிப்போர்ட் பண்ணுங்கய்யா. அடுத்து சாமி, எனக்கு கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆச்சுங்க, குழந்தையே இல்லைங்க. இனிமே பிறந்து என்ன செய்ய போகுது? இதுக்கு முன்னால பிறந்ததுதான் நாட்டுக்கு என்ன செஞ்சிருச்சு? விடுமா, ரேஷன் கடையில கூட்டமாவது குறையிட்டு பெறவாத்தா. சுவாமி குருவே, என் பேரு தனலட்சுமி. என் பொண்டாட்டிடா எசகு பசகா மாட்டி விட்டிய. சாமிக்கு சங்கடமான நேரங்கள்ல முகம் கொடுத்து பதில் சொல்லாது, முதுகு பக்கமா தான் சொல்லுவாரு. சாமி, என்ன என் புருஷன் விட்டுட்டு போய் ரொம்ப வருஷம் ஆச்சுங்க. புருஷன் விட்டுட்டு தான் ஓடுவான், பொண்டாட்டிக்கு தான் பத்திரமா அவனை புடிச்சு வச்சுக்கணும். அப்படியே புட்டு புட்டு வைக்கிறீங்களே. இதுக்கு முன்னால புட்டு வித்துக்கிட்டு இருந்தேன். நானா சொல்றேன், ஆய் சொல்றா, அவங்க ஆய் மகமாய் சொல்றா. ஓடி போன என் கேடி புருஷன் எப்ப வருவான்? ரிலீஸ் ஆனு வருவான். அந்த முள்ள மாறி, அந்த பொம்பளை பொறுக்கி, அந்த முடிச்சவைக்கு இருக்கானே. ஓ ஜூலி நீலி காடி. சாமி மலையேறிட்டாரு. சாமி மலையேறிடுச்சு.
எல்லாரையும் அடுத்த வெள்ளிக்கிழமை வர சொல். எல்லாரும் அடுத்த வெள்ளிக்கிழமை அவங்க அவளை மட்டும் வரவேண்டாம். நீ மட்டும் வராதம்மா. போங்க போங்க. உங்க சகல சக்திகளையும் பத்தி கேள்விப்பட்டேன். கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு விரக்தியா இருங்க. பெரிய மனசு பண்ணி நீங்க தான் இதை நிவர்த்தி பண்ணணும் சாமி. பெரிய இடமா? காசு குறைச்சலே இல்ல. தங்கம் வெள்ளின்னு சொத்துக்கு அளவே கிடையாது சாமி. பைத்தியத்தை நான் போக்குறேன். ஆனா பூஜை அந்த பங்களாவில் தான் நடத்துவேன். சரிங்க சாமி. அடியேன் அந்த பங்களாவை பார்க்கணுமே. தாராளமா பாருங்க சாமி. நானே ஏற்பாடு பண்றேன். எப்ப வரீங்க சாமி? நாள் பார்த்து நல்ல நேரம் பார்த்து வருவோம். இப்ப நீ புறப்படலாம். வாழ்க்கையில பெரிய இடமா மாட்டேன். அது எங்க இருக்கு? அமெரிக்காவில. வாங்க சாமி, வாங்க வாங்க சாமி. கருமாறி, திருமாறி, உருமாறி, திசை மாறி. ஆஹா, அட்டகாசமான பங்களா. சக்தி பூஜைக்கு அட்டகாசமான இடம். வீட்டுல யாருமே இல்லையா? தாய்க்குளம் வீட்டுல யாருமே கிடையாதுங்க. பின்ன எதுக்கு என்ன கூட்டம்? நீங்க சேவத்துக்கு பூஜை பண்ணவா? வேணா கூட்டம் சேர்த்துறங்க. கூட்டம் வேண்டாம். காளி பூஜைக்கு அரை டஜன் வெள்ளி குத்து விளக்கு, அரை டஜன் அண்டா, அரை டஜன் குண்டா, அஞ்சு பவுன்ல ஒரு மூக்குத்தி. எதுக்குங்க? காளி மூக்குல போடுறதுக்கு. அத்துடன் தேங்காய் பழம் புஷ்பம் எல்லாம் எதிரிய போட்டு கொண்டு போறது. என்ன விளங்காம பேசிட்டு இருக்க? என்னடா ஒண்ணும் புரியாது. நீ கேட்டு சொல்ல. என்னங்க புஷ்? சாக்கு. சாக்கில் சிந்திய புஷ்பங்களை எடுத்துக்கொண்டு போக வேண்டும். சரிங்க, மறந்துடாம ஒரு டாக்ஸி. டாக்ஸியா? இதெல்லாம் எடுத்துட்டு போக வேண்டாம். நீ எடுத்துட்டு வர ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும். என்ன பூஜைக்கு போக வேண்டும்? டாக்ஸியில் போக வேண்டும். டாக்ஸியில் சென்று ரயில்வே ஸ்டேஷனில் பூஜை நடத்த வேண்டும். சாமி, நீங்க சொல்றதெல்லாம் செஞ்சிருங்க. பையன் சௌரியமாயிட போறங்க. குணப்படுத்துகிறேன், கவலையை விடு. வணக்கம் சுவாமி. மங்களம் உண்டாக. ஆடாளி உங்க பூஜையை பத்தி சொன்னாரு, பிரமாதமா நடத்துங்க. நடத்துற மகனே, எப்படியோ என் பையன் குணமானா சரி. குணப்படுத்துற மகனே, சாமி இப்ப கொஞ்சம் தனிமை விரும்புது. அதனால புறப்படுங்களோ மகனே. பூஜை எப்ப வச்சுக்கலாம்னு கேளு. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கான். சுத்தி வந்து பிடிக்கிறதுக்குள்ள கப்புனு ஓடி போயிடலாம். சாமி, நான் வரமாட்டேன். ஐயா பூஜை எப்ப வச்சுக்கலாம் கேட்டு சொன்னாருங்க. அவரும் கலந்துக்கிறாராம். அவரு கலந்துக்கிறாராம். வேற வேணையே வேண்டாம். பூஜை எல்லாம் இங்க நடத்த முடியாதியா? என்னையா உங்க இஷ்டத்துக்கு வாசுபடி வச்சு கட்டிருக்கீங்க? எனக்கு ஒரு வாசுபடி வச்சு கட்டிருந்தா தான் நடத்த முடியும். அது ஏன் இருக்கு? ஐயா என்னையா லொய்யா கொய்யா?